இன்னைக்கு சரோஜா சமையலில் கோதுமை அல்வா எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு 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 கிளாஸ் கோதுமை அல்வா கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கழுவி அதுக்கப்புறம் அதை ஒரு மணி நேரம் நனைய வச்சுருவேன். அதுக்கப்புறம் அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மணி நேரம் ஊற வச்சு அல்வா கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். 10 to 15 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். 6 tablespoons நெய் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் சீனி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஊற வச்ச கோதுமையை வந்து நம்ம மிக்சியில் மையாக அரைச்சி எடுத்துடணும். இப்போ இதை அரைச்சி வச்சாச்சு. இதை ஒரு மணி நேரம் கழித்து நம்ம இதை பார்ப்போம். இப்போ கோதுமையை அரைச்சி வச்சு அந்த தண்ணி வந்து தெளிஞ்சு நிற்கி. இந்த தெளிச்சு வச்ச தண்ணியை வந்து நம்ம தூர ஊற்றிடணும். அந்த தண்ணியை அப்படியே பிரித்து தூர ஊற்றிடணும். இப்போ தண்ணியே எடுத்தாச்சு நம்ம. இனிமேல் இதை வந்து நம்ம தூர ரிமூவ் பண்ணிடுவோம். தெளிச்சு தண்ணியே தூர ஊற்றியாச்சு. இப்போ நான் வந்து இதில் வேறு புது தண்ணி ஒன்று சேர்க்க போகிறேன். புது தண்ணியை இப்போ நம்ம இதில் சேர்த்தாச்சு. இனிமேல் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும். இதை புது தண்ணியை இப்போ சேர்த்தாச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணணும். இனிமேல் இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி பருப்பாக வறுக்க போகிறோம். இப்போ முந்திரி பருப்பு வந்து நல்லா செந்நீர் ஆற வர வறுக்கணும். இப்போ முந்திரி பருப்பு வந்து நல்லா செந்நிறமாக வந்துட்டு இனிமேல் நம்ம அதை எடுத்துடணும். இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க கோதுமை பாலை வந்து நம்ம பேனில் ஊற்றணும். சிம்மில் வச்சு இதை நான் கிண்டிகிட்ருக்கேன். இப்போ நல்லா அது வந்து நல்லா கட்டியாகிட்டு நல்லா பதமாக வந்துட்டு இனிமேல் இதை நம்ம இறக்கிட்டு இனிமேல் வந்து நம்ம சீனி வச்சு கேராமல் ரெடி பண்ணணும். இப்போ 3 tablespoons சீனி போட்டுருக்கிறேன். இப்போ இதில் 1/4 டம்ளர் தண்ணி வச்சு கேராமல் ரெடி பண்ணுறேன். இப்போ நான் வந்து கேராமல் வந்து சிம்மில் வச்சு ரெடி பண்ணிட்டுருக்கேன். கேராமல் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நான் வந்து சீனி போட போகிறேன். அதில் பாலில் வந்து சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கேராமல் ஊற்றணும். சீனி போடுறேன். நம்ம தேவைக்கேற்ற சீனி போட்டாச்சு. இப்போ சீனி போட்டு இது நல்லா சீனி கூட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து இதை கேராமல் வந்து இதில் ஊற்றுறேன். கேராமல் கொஞ்சம் கட்டியான கூட நம்ம இதில் ஊற்றிடலாம். உண்டு அது அப்படியே அதில் கரைஞ்சிடும். இப்போ நல்லா கிண்ட கிண்ட கேராமல் வந்து கரைஞ்சிடும். இடையில இடையில 1 tablespoon நெய் ஊற்றி அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படின்னா கட்டி பிடிக்காது. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு இனிமேல் இதில் போடலாம். போட்டு கிண்டணும். இப்போ அல்வா வந்து நல்லா செட் ஆகிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் இனிமேல் அல்வாவை இறக்கிடலாம். சரோஜா சமையலில் சுவையான அல்வா ரெடி. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.